ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா கூரேஷ விம்சத்தியினுடைய பதிமூன்றாவது ஸ்லோகம் கீழ் பன்னிரெண்டாம் ஸ்லோகத்தில் நடுவில் திருவீதிப்பிள்ளை பட்டர் ஆழ்வான் திருவடிகளிலை ஆசிரித்தும் ஆழ்வானுடைய கருணை ஆகிற நதியிலே குடைந்து நீராடியும் கூட எனக்கு பாபகர்மங்களிலே சிந்தனையானது அகலவில்லை என்று மிகவும் நொந்து கொண்டார் கூரத்தாழ்வானுமே கூட வைகுண்ட ஸ்தவத்திலே வைகுண்டஸ்தவத்திலே அருளிச்செய்தார் தேவத்வதீயசரணப் பிரணய பிரவீண இராமானுஜாரிய விஷயீகிருத்தம் அப்பியுகோமாம் பூய்பிரதர்ஷேதி வைஷயோவி மோகா மத்கர்மணஹத்தரதத்தர சமானசாரம் எம்பெருமானே உன்னுடைய திருவடிகளை ஆசிரயித்து அதிலே மிகவும் பிரவணராக மிகவும் ஆசை கொண்டவராக எம்பெருமானார் எழுந்தருளி இருக்கின்றார் அந்த எம்பெருமானாரை நான் ஆசிரியித்தேன் என்பதோடு மட்டுமல்லாமல் அவரே என்னை விஷயீகாரம் செய்திருக்கின்றார் நாம் ஆச்சாரியரை போய் ஆசிரயிப்பது ஒரு தட்டு ஞானமனுட்டான மிகுந்த அந்த ஆச்சாரியரே நம்மை இவன் நம்மை சேர்ந்தவன் என்று விஷயீகாரம் பண்ணால் அதுதான் அதுவன்றோ சுரூப லாபம் அப்படிப்பட்ட ஒரு சுரூப லாபத்தை பெற்றவர் கூறத்தாழ்வான் எம்பெருமானாரே கூரத்தாழ்வானை இவன் நம்முடையவன் என்று அபிமானித்திருந்தார் விஷயீகாரம் செய்திருந்தார் அப்பேற்பட்ட பெற முடியாத ஒரு பேற்றை கூரத்தாழ்வான் பெற்று வைத்திருந்தார் ஆனாலும் வருத்தப்பட்டு சொல்கின்றார் தேவத் சரண பிரணய பிரவீண ராமானுஜாரிய விஷயீகிருத்தம் அப்பயூகோமாம் பூய்பிரதர்ஷயதி வைஷய கோவி விமோகா இருந்த பொழுதிலும் கூட அல்ப விஷயங்களிலே எனக்கு இருக்கக்கூடிய மோகமானது அது கழியவில்லை இந்த அல்ப விஷயங்கள் கூட உபாதையங்கள் தானே தானே என்று விஷயங்களிலே எனக்கு ஆசையானது இன்றும் அனுவர்த்தித்து கொண்டிருக்கின்றது தொடர்ந்து கொண்டு வருகின்றது ஆகையினால் என்னுடைய நிலையானது இப்படி இருக்கு இப்பேர்ப்பட்ட ஆச்சாரிய விஷயக்காரம் பெற்ற பின்பும் பூய்ரதி வைஷயோவி மோகா மத்கர்மண கத்தரதத்ர சமானசாரம் என்னுடைய இந்த வல்வினைக்கு ஒப்பாக ஒன்றையுமே சொல்ல முடியாது என்று வருத்தப்பட்டார் இது கூரத்தாழ்வான் ஆச்சாரிய விஷயத்திலே ஆச்சாரியனை ஆசிரயித்தும் கூட எனக்கு இந்த பாப்பு சிந்தனை இந்த தாழ்ந்த விஷயங்களிலே பிராவண்யமானது அகலவில்லை என்று வருத்தப்பட்டார் திருமாலையிலே இந்த ரீதியை ஒத்து தொண்டரடிப்புடைய ஆழ்வார் பகவத் விஷயத்திலே பெரிய பெருமாள் விஷயத்திலே அருளி செய்கிறார் பித்தனை பெற்றும் அந்தோ பிறவையுள் புணங்குமாறே என்று பெரிய பெருமாளை ஆசிரியக்கிறது இருக்கட்டும் அந்த ஆனவன் பித்தனாக இருந்து கொண்டு நமக்காக தான் இங்கு வந்திருக்கின்றான் பித்தன்னா எப்படி இருப்பான் பித்தன் என்றால் யார் தன்னையும் அறிய மாட்டான் தன்னுடைய முன்னிலையை அறிய மாட்டான் எதிரிலே உள்ளவனையும் அறிய மாட்டான் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது சித்த சுவாதினத்தா இருக்காது சித்தன் தன்னுடைய தன் அதீனத்தில் இருக்காது தானும் அவனுக்கு தெரியாமல் இருக்கும் தன்னுடைய விஷயமும் அதேபோல் பிறரும் அவனுக்கு அறியாமல் இருப்பார்கள் இதுதான் பெரிய பெருமாளுடைய நிலை பெருமாள் பித்தர் தான் ஏன் தன்னுடைய மேன்மையை அவர் அறியவில்லை பார் அது பார்க்காமல் இருக்கின்றார் எதிரிலே உள்ள ஜீவாத்மாவினுடைய தோஷத்தை அவர் அறியாமலே இருக்கின்றார் ஆக பித்தர் என்று அவரை தாராளமாக சொல்லலாம் அப்படிப்பட்ட பித்தரானவர் எதற்காக இங்கு வந்தார் தன்னுடைய திருவடிகளை கொடுப்பதற்காக இங்கே வந்திருக்கிறார் அப்போ பித்தனை பெற்றும் பெற்று என்ன செய்ய வேண்டும் அப்போ எல்லோருமே சம்சாரத்தை துறந்து ஸ்ரீவைகுண்டத்தை அடைந்தார்கள் பெரிய பெருமான் திருவடியை பிராப்பித்தார்கள் என்று தானே சொல்ல வேண்டும் பிறவியுள் பிணங்குமாறு இப்படி இருந்தும் கூட இவர்கள் பிறவியிலே இருந்து கொண்டு பிணங்குகின்றார்கள் சண்டை போடுகின்றார்கள் எந்த விஷயத்துக்காக பெரிய பெருமான் வந்திருக்கார் பெரிய பெருமாளை பற்றவில்லை சரி பெரிய பெருமாளை பற்றாமல் போனால் பரவாயில்ல அப்போ வேறு ஏதோ ஒரு மகத்தான விஷயம் இவர்கள் கிடச்சிருக்கு போல இருக்குது தான் பெரிய பெருமாள் கிட்டே வராமல் இருக்கார்கள் என்றால் அப்படி கிடையாது அல்பமான விஷயத்திலே பிணங்குவார் எப்படி ஒரு சவம் இருக்கிறது ஒரு பிணம் இருக்குது பொதுவாக பிரேத சம்ஸ்காரமும் நடந்துடும் ஆக அந்த சவமானது எரிக்கப்பட்டு இருக்கும் பிணமானது எரிக்கப்பட்டு இருக்கும் ஒரு கால சம்ஸ்காரம் மற்ற ஒரு பிரேத செதவிச்சுப்போமே அதாவது மனுஷ சரீரம் அல்லாமல் ஏதோ ஒரு விலங்கினுடைய சரீரமாக விலங்கியனுடைய சரீரம் இருந்தால் அதுக்கு சம்ஸ்காரம் ஏற்பட போகிறது கிடையாது அப்படி இருந்ததுன்னா அந்த சவத்தை உண்பவரத்து உண்பத்து உண்பது உண்பதற்காக கழுகுகள்லாம் வந்து சேரும் அந்த கழுகுகள்லாம் பிணக்க இருக்கும் பிணங்கும் அந்த கழுகுலாம் இது என்னுடைய இறை இது என்னுடைய இறை என்று அந்த சவத்தில் என்ன இருக்குது அல்பசாரம் அசாரம் அது அந்த சவத்தில் எப்படி கழுகுகள்லாம் பிணங்குமோ அது போல் இருக்குது பெரிய பெருமாள் உங்களுக்காக வந்திருந்தும் கூட அந்த பெரிய பெருமாளை விட்டுட்டு அசாரமாக இருக்கக்கூடிய அந்த சம்சார சுகத்திலே இது எனக்கு இது எனக்குன்னு பிணங்குகின்ற நீங்கள் என்று ஆக ஆச்சாரியனை பற்றினாலும் எம்பெருமானே நமக்காக இங்கு வந்தாலும் கூட நமக்கு இந்த சம்சாரத்திலே இருக்கக்கூடிய இந்த வைஷயிக்க மோகம் விஷயங்களில் இருக்கக்கூடிய மோகமானது அது கழியவில்லை என்பதை பற்ற நமக்காக ஆச்சாரியர்கள் எல்லாம் வருத்தப்படுவது உண்டு அந்த கணக்கிலே தான் சென்ற ஸ்லோகத்திலே வருத்தப்பட்டார் நடுவில் திருவிதி பிள்ளை பட்டர் ஆழ்வான் திருவடிகளை கிட்டி அவருடைய கருணை நதிக்கு பிரா அவர் இலக்காகியும் கூட எனக்கு இந்த சம்சார விஷயங்களிலே அதாவது அகிருத்திய கரணங்களிலே என்னுடைய புத்தியானது திரும்பவில்லை அதிலே இந்த சுப்பிரதிஷ்டிதை பிரதிஷ்டிதையாக இருக்கின்றது என்று வருத்தப்பட்டார் இந்த ஸ்லோகத்திலே அப்படிப்பட்ட ஒரு புத்தியை ஆழ்வானி தேவரியரே போக்கியருட வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார் பதிமூன்றாவது ஸ்லோகம் ஸ்ரீவத் சின்ன பகத சரணாசிருத்தானாம் அனுச்சித்தேஷு அஸ்மாக்கப்பச்சிதுவே கீர்ஷா சர்வாதி துக்க தமேவர திருஷகர்மச்சித்தம் ஸ்ரீவத்சி கூரத்தாழ்வானே பவத்திரித்தம் தேவரீருடைய திருவடிகளைப் பற்றிருக்கும் அடியவர்கள் அவர்களுக்கும் கூட அஸ்மாக்கம் அப்படி அவர்களுக்கும் கூட திருவடிகளை பற்றின எங்கள் போன்றவர் அவர்களுக்கும் கூட அனுச்சித்தேஷு அனுச்சிதூச்சிகி கீர்ஷா அனுச்சிதமான தகு தகுதியற்ற செயல்களிலே சிகிஷா செய்ய வேண்டும் என்ற ஆசை அது ஏற்படும் அது சம்சாரத்திலே இருக்கக்கூடிய அந்த பிரகிருதி சம்பந்தம் அதனால் ஏற்படக்கூடிய ஆசை இது பவே சிகீர்ஷா சா சர்வதா பவதி துக்ககரி தவ தவைவ பவதி எங்களுக்கு அடியார்களான எங்களுக்கு தகுதியற்ற காரியங்களிலே ஆசை ஏற்படும் என்றது தேவரீருக்கு துக்ககரி தேவரியருக்கு துக்கத்தை விளைவிக்கக்கூடியது ஆகையினால் தஸ்மாத்து ஹர தாதிருஷ கர்ம சிந்தாம் அப்படிப்பட்ட ஆசையை தேவரியரே போக்கியரிட வேண்டும் என்று கூற தாழ்வானை பிரார்த்திக்கின்றார் எம்பெருமானாரை குறித்து மணவாள மாமணிகளும் இப்படியேதான் பிரார்த்தித்தார் அல்பாபிமேன பவதிய பதாப்ஜ பக்தி மத் பாப்பமேவகி நிதானம் அமுஷ்ய நான் எத்து என்று அதாவது தேவரியர் திருவடிகளிலே எனக்கு மிகவும் குறைந்த பக்தி அல்பாபிமேன பவதிய பதாப்ஜ பக்தி நாஸ்தி குறைந்த பக்தி கூட எனக்கு தேவரி திருவடிகளிலே கிடையாது ஆனால் ருச்சி அன்வக மேத தேகா மற்ற விஷயங்களிலோ ஆசையானது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே செல்கின்றது இதற்கெல்லாம் காரணம் என்னுடைய பாபம்தான் அந்த பாபத்தை தத் வார யாரைய திரிந்த தயிக்க சிந்தோ கருணை கடலான தேவரியே தான் அந்த ஆசைக்கு காரணமான என்னுடைய பாப்பத்தை எல்லாம் போக்கியறிட வேண்டும் என்று மாமணிகள் பிரார்த்தித்தார் இங்கு நடுவில் தெருவிதிப்பிள்ளை பட்டர் ஊரத்தாழ்வானை பார்த்து பிரார்த்தித்தார் தேவரியர் தான் எனக்கு அந்த பாப்பத்தை எல்லாம் அந்த பாப்ப சிந்தனையெல்லாம் போக்க வேண்டும் போக்காமல் போனால் எனக்கு பாப்ப செயல்களிலே சிகிர்ஷா ஒரு ஆசை ஏற்படும் அது தேவரியருக்கு அனிஷ்டகரம் தேவரியருக்கு துக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று நமக்கு ஒரு சந்தேகம் வரும் பாப்பத்தை செய்தால் இவருக்கு அந்த பலன் பட்டருக்கு தான் பலன் வந்து சேரப்போகிறது இதுக்கு ஆழ்வான் என்ன கஷ்டப்பட போகிறார் என்று ஒரு சந்தேகம் வரும் இதற்கு பதிலாக பகவத் விஷயத்திலே எம்பெருமான் விஷயத்திலே ஸ்தோத்திர ரத்னத்திலே ஆழ்வந்தார் அருளி செய்த ஸ்லோகமானது பதிலாக அமையும் ஆழ்வந்தார் நான் தர்ம நிஷ்டோஸ்மி என்று எம்பெருமான் திருவடிகளிலே சரணாகதி பண்ணினார் பணின பிறகு தம்மிடத்தில் இருக்கக்கூடிய நைச்சியத்தை அருளி செய்கிறார் நன் நிந்திதம் கர்ம த தஸ்திலோகே சஹசிரசோ என்ன ஐயாவிய தாயி சோகம் விபாக்காவசரே முகுந்த கிரந்தாமி சம்பிரத கதிஸ்தாகரே என்று கிரந்தாமி அழுது அழுது புலம்புகின்றேன் ஏன் என்றால் என்னால் செய்யப்படாத தீய செயல் என்றது சாஸ்திரத்திலே கிடையாது சாஸ்திரத்திலே எதெதுலாம் தீய செயல் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதோ எல்லோருமே எந்த ஒரு கொடிய பாப்பியாக இருந்தாலும் சாஸ்திரத்திலே விளக்கப்பட்ட அத்தனை கர்மங்களையும் அத்தனை தீய செயல்களையும் செய்திருக்கின்றான் என்று சொல்ல முடியாது ராவணனோ கும்பகரணனோ யாரானாலும் இருக்கட்டுமே எப்பேற்பட்ட பாப்பியாக இருந்தாலும் கூட சாஸ்திரத்திலே விளக்கப்பட்ட எல்லாம் இவன் செய்தான் என்று ஒருத்தன் இருக்க மாட்டான் ஆனால் ஆழ்வந்தார் அருளி செய்கிறார் சஹசிரசகா என்ன மயாவிய தத்து லோக்கே நாஸ்தி சாஸ்திரத்திலே அது கிடையாது ஆயிரம் அடங்காக ஆயிரக்கணக்கான பாப்பங்களை ஆயிரம் தடவை நான் செய்திருக்கின்றேன் அது எல்லாம் அதாவது சாஸ்திரத்திலே விளக்கப்பட்ட எல்லா பாபங்களையும் நான் ஆயிரம் தடவாக ஆயிரம் முறையாக செய்திருக்கின்றேன் இது என்னுடைய நைச்சியம் என்று சொல்லி சோகம் விபாக்காவசரே கிரந்தாமி அந்த பாப்பத்துக்கெல்லாம் பலனை அனுபவிக்கிற சமயம் இப்போ வந்தாச்சு ஆகைய நான் நான் வருத்தப்படுகின்றேன் நம்பெருமானே என்னை காப்பாற்ற வேண்டும் என்று புலம்புகின்றார் அவருக்கு பெருமாள் பதில் உரைத்தார் தேவரியர் சரணாகதி பண்ணியாச்சு சரணாகதி பண்ணியாச்சுன்னா அப்போ நான் எப்போ ரஷிக்கிறேனோ அந்த சமயத்தை பார்த்துருக்கே ஒழிய இப்படி புலம்பக்கூடாது என்று பெருமாள் திருவுலமாக அதற்கு பதில் அருளி செய்கிறார் அபூதபூர்வம் நம்ம பாவிக்கும் வா சர்வம் சகேமே சகஜம்பி துக்கம் கிந்து துதகிரே சரணாகதான் நாம் பராபவோ நாத்த என்று இந்த பாப்பத்தினால எனக்கு துக்கம் வரப்போகிறது ஆனால் துக்கம்ன்றது நான் நான் பார்க்காத துக்கமாக எல்லா துக்கத்தையும் நான் அனுபவிச்சாச்சு அபூதபூர்வம் நம்ம பாவிக்கும் வா இதுவரையிலும் நான் காணாத துக்கம் அப்படின்றது புதுசாக என்ன ஏற்பட போகிறது சர்வம் சகேமே எல்லாத்தையும் நான் சைச்சின்னு தான் இருக்கேன் எல்லாத்தையும் சைச்சின்னு இருக்கேன் அப்படின்றது பெருமாள் கீதையில் சொல்கிறார் அர்ஜுனனை குறித்து தித்திக்ஷஸ்வ என்று உனக்கு இந்த கர்மானுஷ்டானம் பண்ணும் பொழுது குளிர் வெயில் சுகம் துக்கம் இந்த போல் இரட்டைகள் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து வரும் அதனால் கர்மானுஷ்டானத்தில் நீ தளரக்கூடாது அதை நீ பொறுத்துக்கொள் அப்படின்னு உபதேசம் பண்ணுறான் கண்ணனம் பெருமான் அர்ஜுனனை குறித்து அந்த ரீதியிலே ஆழ்வான் அதாவது ஆள் வந்தார் இங்கு எல்லா துக்கங்களும் வந்தாலும் சர்வம் சகேமே எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கொள்வன் என்று தன்னுடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிறாரா அப்படின்னு அப்படி கிடையாதான் நம்ம ஆச்சாரியால் சாதிக்கிறா எல்லாத்தையும் நாம் பொறுத்துக்கொள்வேன் அப்படின்னு ஒரு முனிவரை போல் இங்கே பதில் சொல்லலை ஆள் வந்தார் இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு ஆச்சரியப்பட்டு சொல்கிறார் இவ்வளவு துக்கங்கள் வந்து ஆத்மாவானது சித்திலமாக பிளந்திருக்கணும் அவ்வளோ துக்கத்தை நான் அனுபவிச்சுருக்கேன் அனுபவிச்சிருக்கு அனாதிகாலமாக ஆனால் இந்த ஆத்மா நித்தியமாக இருக்குது இவ்வளவு அனுபவிச்சும் கொண்டு பொறுத்துட்டு இருக்கே என்று ஆச்சரியப்பட்டு சொல்கிறார் நான் எல்லாத்தையும் பொறுத்துன்ருக்கேன் பொறுத்து கொள்வேன் என்று ஆக மேலும் நான் பொறுத்து தான் கொள்ள போகிறேன் எனக்கு நாசம் ஏற்பட போகிறது கிடையாது எவ்வளோ துக்கம் வந்தாலும் ஆனால் இப்போ என்ன அனாதி காலமாக தேவரீர் திருவடியிலை பற்றாமல் சுதந்திரனாக நான் இருந்து கொண்டு எல்லா பாப்பத்தினுடைய பலத்தை நான் அனுபவித்தேன் ஆனால் இப்போது பிரபன்னன் ஆயிட்டேன் எம்பெருமான் திருவடிகளே சரணாகதி பண்ணியாச்சு இதற்கப்புறம் எம்பெருமானுடைய சொத்தாக ஆயிட்டேன் அப்போ இனிமேது ஒரு வேறுபாடு இருக்குது என்ன வேறுபாடு அபூதபூர்வம் பூர்வம் நம்ம பாவிக்கிம்பா சர்வம் சகமே சஹம்மி துக்கம் கிந்து துவதிரே ஷரணாகத்தானாம் பராபவோ நாசநத்தே நுரூபகா உன்னுடைய திருவடிகளிலே சரணாகதி பண்ணவர்களுடைய பராபாவம் அதாவது அவர்களுடைய பரிபாவம் இருக்கு அந்த பரிபவமானது அது தகாதது உன்னுடைய தன்மைக்கு அது தகாதது அப்போ மற்றவர்கள் என்ன சொல்லுவா எம்பெருமானை பற்றிருந்து கொண்டே ஆழவந்தாரானவர் சரணாகத்தரானவர் இப்படி கஷ்டப்படுறாருன்னா பெருமாள் என்ன ரக்ஷகர் எங்கனம் தேர்வர் உமரே என்று ஆழ்வாரும் கேட்கிறார் எட்டாம் பத்திலே நான் இப்படி கஷ்டப்படுறேனே என்ன இந்த கஷ்டத்தை விட்டாருன்னா அப்ப மற்றவாள் என்ன பாப்பா உன்னுடைய தமறுகள் மற்றவர்கள்னால் உதாசீனர்கள் லௌகிகர்கள் கூட கிடையாது உன்னுடைய தமர்களுமே கூட உன்னுடைய அடியவர்களுமே கூட சந்தேகம் பட மாட்டார்களா ஓ எம்பெருமான பற்றினா அவன் ரட்சிக்காமல் போயிடுவான் போல இருக்கே ஆழ்வந்தார் இப்படி வியசனப்படுறாரு ஆழ்வார் இப்படி நம்ம ஆழ்வார் வியசனப்படுறாரே என்று ஆகையினால் அந்த ரீதியிலே ஆள வந்தார் இங்கு எம்பெருமான இடத்துல விண்ணப்பிக்கிறார் உன்னுடைய சரணாகத்தனாக நான் இனிமேல்ந்து பராபவம் அதாவது ஒரு பரிபவத்தை நான் அடையக்கூடாது ஆக உன்னுடைய பேரை காப்பாது காப்பாற்றுவதற்காக என்னுடைய நீ பரிபவத்தை நீ போக்கி அருட வேண்டும் என்று ஆள வந்தாருக்கு என்ன ஒரு பராபவம் என்ன ஒரு பரிபவம் என்ன ஒரு அவமானம் ஆழ்வந்தாருக்கு ஏற்படுறது நமக்கு பொதுவாக அவமானம் என்ன தோணும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்குலாம் அவமானம் ஏற்ப ஏற்படுறது ஒரு பரிபவம் ஏற்படுறது அப்படின்னா யாராவது சாலையில் போகும்பொழுது ஏ குடுமி லடி ஹே கோவிந்தா ஹே நாமம் என்று ஹேளனமாக பேசக்கூடியது இதை நாம் ஒரு பரிபவமாக ஒரு அவமானமாக நாம் நினைக்க வாய்ப்புண்டு ஆனால் உண்மையில் இதை யாருமே ஒரு பெரிய ஸ்ரீவேஷ்ணவர் ஞானியானவர் அவர் இதை ஒரு அவமானமாக நினைக்க போகிறது கிடையாது ஏன் இதெல்லாம் சரீரத்தை பற்றின ஒரு ஹேலனமான பேச்சு இவருக்கு சரீரத்தை பற்றி கவலையே இருக்க போவது கிடையாது ஆகையினால் இதெல்லாம் அடியார்களுக்கு ஒரு பரிபவம் கிடையாது ஆனால் என்ன பரிபவம் என்றால் அடியார்களுக்கு எம்பெருமானை விட்டு மற்ற விஷயங்களிலே ஏற்படக்கூடிய ஆசை இருக்கு அதுவே தான் ஒரு பரிபவம் நீ காட்டி படுப்பாயோ என்று ஆழ்வார் வருத்தப்படுறார் எம்பெருமானே உன்னுடைய திருவடிகளை காட்டாமல் மற்ற விஷயங்களெல்லாம் காட்டுறியே ஐயோ இந்த ஆத்மாவுக்கு எவ்வளோ அனன ரூபம் அது இதுவே தான் எனக்கு பரிபவம் என்று ஆக அந்த ரீதியிலே இங்கே ஆள வந்தாரும் பிரார்த்திக்கிறார் எம்பெருமானை உன்னை ஆசிரியத்த பின்பு எனக்கு மற்ற விஷயங்களிலே எண்ணமானது ஏற்படக்கூடாது ஏற்பட்டது என்றால் அதுவேதான் உன் உன்னுடைய அடிவனான எனக்கு ஒரு பரிபவம் அந்த பரிபவமானது உனக்கு ஒரு துக்ககரமாக உனக்கு ஒரு அனிஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அடிவனுடைய துன்பமானது அது ஆண்டானைத்தான சாரும் என்ற அந்த அதே ரீதியிலே இங்கு நடுவில் பிள்ளை பக்தர் மருளை செய்கிறார் தவ என்று நான் படக்கூடிய இந்த வியசனமானது இந்த கர்மங்களிலே அகப்பட்டு விஷயாந்தரங்களிலே பிராவண்யம் ஏற்பட்டு தகாத செயல்களை செய்வதானது ஆழ்வானே சரண்யனான தேவரியிருக்கிறது ஒரு துக்ககரம் துக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது ஆகையினால் என்னுடைய இந்த புத்தியை தேவரிர் போக்கியறிட வேண்டும் என்று இந்த பதிமூன்றாவது ஸ்லோகத்திலே பிரார்த்தித்தார் ஸ்ரீவத்ஸ சின்ன சரணா அஸ்மாக்கம் சரணாசிரித்தானாம் அஸ்மாக்கமப்பி அனுச்சிதூ பவேச்சிகீஷா சா சர்வதா பவதி துக்ககரி துக்ககரீ தவைய துவவஹஹர தாதுஷ கர்மச்சிந்தா என்று ആഴുവർ തൃവടികളേ ശരണം എമ്പെരുമാർ തൃവടികളേ ശരണം ജീയർ തൃവടികളേ ശരണം